Bu ne yani yararlı? Sıra buraya yapma. Hayır. எமது பெற்றோரின் பாதங்களை வணங்கி நான் உங்கள் முன் பேச விடுகின்றேன். செயலினை மூச்சினை உலக்களித்தேனே. நைந்தாயினை நைந்து போகும் என்பாலும் நன்னிலை உலக்கினை இறக்கும் தானே. நீங்கதான் காலையிலிருந்து நல்லா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னொரு மூணு முறை நீங்க கேட்டுருமா? நல்லா ரெடியா இருக்கிறீங்களா? வாழ்க்கையில கிடைக்கிறதற்கு அரிய ஒரு வாழ்க்கை பிறப்பு என்றால் இந்த மனித பிறப்பு மட்டும்தான். அந்த பிறப்புல எத்தனையோ பேர் தங்கள் வாழ்வினுடைய உண்மையான அனுபவங்களை பெற முடியாமல் பிறக்கின்ற போது அனைத்து வகையான உணர்வுகளோடு பிறந்து உடல் உறுப்புகளோடு பிறந்து வாழ்வு என்பது சாதிப்பதற்காக மட்டும்தான். அதனை ஒவ்வொரு பெற்றோரும் தான் நம்ம எல்லாம் இப்படி உருவாக்கி இருக்கின்றார்கள். வாழ்க்கையினுடைய உயர்வு என்பது நம்மை நாம் உயர்த்துவது இல்லை, நம்மளோடு சேர்ந்து நம்மளுடைய குழந்தைகளை உயர்த்திக் கொள்வது இல்லை, அதையுடன் சேர்ந்து நமது உறவுகளை வளர்த்துக் கொள்வது என்பதுதான் பெற்றோருடைய வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் வாழ்க்கையின் உயர்வு என்பது மற்றவர்களின் கைகுறித்து நாம் உயர்த்துவதுதான் உண்மையான உயர்வு என்பதை அறிந்துகொள்கின்றார். இந்த மேலையை இட்டிருக்கின்றவர்களும் இன்று சில சிறியவர்கள் காலை 8 மணிக்கு ஆரம்பித்து திரும்பி வருகின்றவரை பின்னாலேயே ஓடியவர்கள் அனைவரும் நீங்கள் அனைவருமே அந்த குழந்தையுடைய வெற்றிக்காக ஒவ்வொரு உயிரிழப்பையும் நீங்கள் ஆரம்பித்தீர்கள். அவர்களுக்காக நீங்கள் நன்றாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கை நம்பிக்கையை ஓடுகின்றது. வாழ்க்கை நாம் எதை நினைத்து ஒரு இலக்கி செல்கின்றோமோ அதனிடத்து தான் ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. அந்த நம்பிக்கையில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பேர் நீங்கள் கூட்ட இருக்கிறீங்கன்னா ஒரு சாதனைக்கு நீங்கள் மதிப்பு தெரிவிக்கின்ற என்றால் நீங்கள் உங்கள் மனதிலும் வாழ்க்கையில ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நீங்கள் மனதில் நினைத்துக்கிறீங்க. வருங்காலத்தில் உங்களுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் அது சாதனைகளாக வர வேண்டும், நீங்கள் சாதிக்க வேண்டும். இந்த பலத்த கைதத்தல்கள் உங்களுக்காக நீங்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டும். நீ ஒரு சரித்திரம், இளம் வயதில் ஒரு சாதனை நட்சத்திரம். முன்னால் இன்று மதுரை பெருமை அடைந்தது. முன்னால் இன்று மதுரை பெருமை அடைந்தது. பயிற்சியும் முயற்சியும் ஒருங்கே சேர்ந்தால் ஒரு மனிதனுக்கு வெற்றி என்பது என்றுமே நிச்சயம். முயற்சி திருமலையாக்கும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கற்றுத் தந்தவர்கள் இன்று சிறந்தே அவர்கள். மண்ணில் பிறந்தது சாதிக்கத்தான், சாதனை என்பதும் முறியடிக்கத்தான் என்பதை நிரூபித்தவர் சிலர் சிறியவர். மைக்கேல் ஃபெல்ப்ஸ் என்ற வீரர் நீச்சலிலே பல சாதனைகளை முடித்து கடந்த ஒலிம்பிக்கிலே அவருடைய சாதனையை அவரே முறியடிக்கின்றார். அப்போது கேட்டார்கள், இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டீங்க, இனி இருக்கு ரெக்கார்ட் பண்றீங்க நாங்க. அப்போ சொன்னாரு, ரெக்கார்ட் என்பதே பிரேக் பண்றதுக்காக தான். ரெக்கார்ட் பிரேக் என்று சொல்லுவாங்க. வாழ்க்கையின் சாதனைகள் என்பது ஒவ்வொரு மனிதனும் உருவாக்க வேண்டியது. சில விஷயங்கள் யதார்த்தமாக நடக்கும், சில விஷயங்கள் சூழ்நிலைகளில் நடக்கும், சில விஷயங்கள் இறை கருணையோடு நடக்கும். இன்னைக்கு சிவராத்திரி, பேரு பாருங்க சிவஸ்ரீ. வெற்றி கிடைத்தது என்பதற்கு
இதுல எத்தனை பேர் பெரியவங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எத்தனை வயசுக்கு மேல எல்லாரும் செஞ்சு போனோம்னா, எத்தனை வயசுக்கு மேல இருக்கிறவங்களா பெரியவங்க? பிப்டியில் போவா நம்ம நினைக்கிறோம். 50க்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வயசு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த தமிழகத்தினுடைய பெருமையை, தமிழின் பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன ஒரு மிகப்பெரிய அறிஞரார் என்று சொன்னால் திருவள்ளுவர். அவர் சொன்னார், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். யார் ஒருவர் மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் அவர் பெரியவர். எனவே சிலர் பிரிதான் பெரியவர். வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ஒண்ணு உடம்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும், இன்னொன்னு மனசு. இந்த ரெண்டுல எது முக்கியம்? நம்மளும் நிறைய முயற்சி எடுக்கின்றோம், நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கின்றது, எல்லாருமே நினைக்கிறது. ஆனால் யாரால் எது முடியும் என்று சொன்னால், மகாகவி பாரதி சொல்லுவான், உள்ளம் சொல்லும்படி கேட்கும் உடல் கேட்டேன். நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை உடம்பு அங்கே செய்யணும். இமேஜின், சில பேர் அந்த ஓடுகின்ற பொழுதே கால் தடிக்கு விழுந்துடுறாங்க. அதை தாண்டிட்டு ஒரு குழந்தை 5 வயசுல ஒரு மனசுக்கு ஒரு எண்ணத்தை வளர்த்து 30 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுட்டு, அதுக்கு பிறகு ஒரு 6 வயசுல ஸ்கேட்டிங் வெறும் இந்த பேஸ்கெட் பால் நாங்கள் எடுத்துக்கிட்டு டேப் பண்ணிட்டு, 7 வயசுல ஸ்கேட்டிங்கோடு டேப்பையும் முடிச்சுட்டு, 12 வயதில் 2 கைகளிலும் ஒரு டேப்பை 6 கிலோமீட்டர் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதனுடைய மைண்டுக்கும் பாடிக்கும் உள்ள ஒரே ஒரு கிரேன், தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் தி கான்சன்ட்ரேஷன். தியானம் மூலமாகவோ இந்த மிகப்பெரிய சக்தி மூலமாகவோ எல்லாம் சாதிக்கும் நினைக்கின்றீங்களோ, அதை யாருடைய மனசு உடம்போடு ஒட்டு போகுதோ அதுதான் வாழ்க்கை. அதைத்தான் சொல்லுவார்கள், விளையாட்டு என்பதை நீங்கள் வந்து விளையாட்டை நினைச்சிடக்கூடாது. எப்பொழுது ஆடல் ரசிக்கப்படும் என்று சொன்னால், ஆடுபவன் அந்த ஆடலாகவே மாறிவிடவில்லை, பாடுகிறவன் அந்த பாடலாகவே மாறிவிட்டால் அந்த பாட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. எப்பொழுது பந்து விளையாடுகிறவன் பந்தாகவே ஆடுகின்றானோ அப்பொழுதுதான் அந்த விளையாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய புக்கிசம் கிடைக்கும். அதைத்தான் இந்த ஒரு நிரூபித்திருக்கின்றார். அங்கே இந்த பாட்டுகளை முடிஞ்சு இங்கே சிறம்புறது முடிகிற வரைக்கும் வேற எந்த சிந்தனையும் இல்லை. கைகள், காலில் இருக்கின்ற ஒரு வேகம், மிதமான ஒரு ஓட்டம், இதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அறிவு. 3 விஷயங்கள் ஒரு பள்ளியில் ரொம்ப முக்கியம். 1, மாணவர். மற்றொன்று, ஆசிரியர். 3வது, பெற்றோர். இந்த 3 பேரும் ஒருங்கிணைந்து ஒரு சிந்தனையை யார் வெளிக்கொண்டு வருகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல குழந்தையை உருவாக்க முடியும். மாணவனுடைய எண்ணங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு, அப்பாவுடைய எண்ணங்கள் என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டு, ஆசிரியருடைய எண்ணங்கள் இந்த குழந்தையை ஆசிரியராக ஆசைப்பட்டால் அந்த குழந்தை என்னவா வளரும் என்பதுதான் கேள்வி. ஆனால் இங்கே 3 பேருமே ஒரு ஒருமிக்க கருத்து, குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸில் நல்லா வரணும்னு ஆசை, அப்பா அம்மா அதுக்கு முழு சப்போர்ட்டு, அவங்களுக்கு இருக்கிற டீச்சர்ஸ் அதை அப்படியே துண்டுகோலாக இருந்திருக்கின்றார்கள். எனவே வெற்றிக்கான 3 முகாந்திரங்களும் இங்கே ஒன்றாக இருந்திருக்கின்றது. அது யார் கொடுக்கிறார், மீனாட்சி முதலேற்றத்தை கொடுக்கிறேன், அதுதான் இந்த கல்வியினுடைய. 2 விஷயம் உங்களுக்கு புரியும். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் இஸ், ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், பெர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் பேஷன். பேஷன்ன்றது PASSION, பேஷன், இட் நாட் ஃப்ரம் த ப்ரெஷர். யாரால சிறப்பாக சாதிக்க முடியும் என்று சொன்னால், யார் ஒருவர் இதுதான் ஆகணும்னு நினைக்கிறாங்கல்ல, எதை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் போனால் விளையாட்டே இருக்கிற ஒரு குழந்தை வந்து நல்லா டான்ஸ் ஆகணும்னு நினைக்கும், நல்லா பாடணும்னு நினைக்கிற குழந்தை பாடிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தையை நீங்கள் அதை எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதில் சிறப்பாக பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அது ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்க இதுதான் பண்ணணும் நினைச்சீங்கன்னா அந்த குழந்தை வராது. இது த பேஷன் என்று சொல்கிறாங்களோ ஆங்கிலத்தில், அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. வாழ்க்கையில் எதை தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்காங்களோ அதை பண்ணுங்க. ஏன்னா
அந்த பேஷனுக்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இடையில இருக்கிற ஒரே ஒரு விஷயம் த ஹார்ட் வொர்க். இதை நீங்க சொல்லினா வர முடியாது. ஏன்னா கடந்த இரண்டு வாரங்களில் இரண்டு நாட்களில் எங்களுடைய காவல் வாகனம் அவங்களுக்கு பின்னால போச்சு. அப்போ போகின்ற பொழுது அப்போ அந்த குழந்தை மனசுல எதை வச்சிருக்கிறாங்க? சுவாமி விவேகானந்தர் சொல்வார் அல்லவா, நீங்கள் எதை ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அப்படியே மனசுல வச்சிருங்க. உங்கள் மனசுல செலுத்தியதை உங்கள் உடலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளிலும் ஒவ்வொரு தசைகளிலும் அதை பொறுத்துங்கள். அதையே உங்கள் வாழ்க்கையாக மாற்றுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு அறிகுறி என்று சொன்னார். எனவே அந்த சிந்தனைகளை ஒருங்கிணைத்து இன்றைய உங்கள் முன் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் சிவசிரி அவர்கள். சிவசிரியோட ஒரு சின்ன பிள்ளை சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில். நானும் உன்னோட ஜெயிச்சு காட்டுவேன் என்று அந்த பொண்ணுக்கு யோகம் இனி வரும். யோகசிரிக்கு அவருடைய தங்கை யோகசிரி அவர்களும் சிறந்த அந்த பயிற்சி ரொம்ப புள்ளையே போயிட்டுருக்கிறாங்க. அது ஒரு வாழ்க்கையில் எப்படி வாழணும் என்பது அக்கா தங்கைக்கு எடுத்து சொல்ல எடுத்துக்காட்டு. இந்த வகையில் இந்த வெற்றியினுடைய ஒவ்வொரு பின்னணிக்கும் காரணமாக இருப்பதெல்லாம் நாம் மட்டுமே. இன்று நீங்கள் இந்த கூடைப்பந்தினை தட்டி கொண்டு ஸ்கேட்டிங்கில் செய்கின்ற பொழுது இந்திய தேசிய கொடி பின்னால் நின்றது. இது தேசிய கொடி அல்ல, இந்திய தேசியம் உங்கள் பின்னால் நிற்கின்றது. நீங்கள் சாதனைகள் தொடரும். சிவசிரி பத்மசிரி ஆவார், வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். இந்த சமூகத்தை நாங்கள் எல்லோரும் தேசியை போல் சொத்து நிறுவனங்கள் போல் இதற்கு யாரெல்லாம் துணைகின்றார்களோ எப்பொழுது உங்களுக்கு கை கொடுப்போம். நீங்கள் வாழ்க்கையை வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்பிற்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.